வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருக்கிறீங்களேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த காணொலியில் என்ன வீடியோ என்ன தகவல்களை பற்றி பார்க்க போகின்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே இன்றைய தினம் அதாவது 20ஆம் தேதி ஹர்தால் என்று சொல்லி வடக்கு கிழக்கை தழுவிய ஹர்தால் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருந்த நிலைமையில் எல்லா இடமும் இது வந்து அனுஷ்டிக்கப்படுகின்றதா அதாவது முற்றுமுழுதாகவே பின்பற்றப்படுகின்றதா என்றதை பற்றி தான் இந்த காணொலி பார்க்க போகின்றோம். நான் உங்களுக்கு யாழ்ப்பாணம் எப்படி இருக்கிறது, இன்றைக்கு திரையரங்குகள் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கின்றனவா, பாடசாலைகள் எல்லாமே பூட்டப்பட்டிருக்கின்றனவா என்கின்ற காணொலிகளையும் நான் நேரடியாக சென்றெடுத்திருந்தேன். அந்த காணொலிகளை நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட இணைக்கிறேன், நீங்க பார்த்து கொள்ளலாம். இந்த காணொலியில பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் மிச்ச விஷயங்களை சொல்லிடுறேன். அதாவது யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது கிளிநொச்சி முல்லைத்தீவு பகுதிகளில் வந்து கடையடைப்புகள் வந்து முற்றுமுழுதாகவே இருந்திருந்தாலும் கூட, வர்த்தக நிலையங்கள் வந்து பூட்டப்பட்டிருந்தாலும் கூட, பாடசாலை நடவடிக்கைகள் வந்து வளமை போலவே நடந்து கொண்டிருக்கின்றது என்று தெரிவிக்கப்படுகின்றது. உண்மையிலேயே சொன்னீங்கன்னா அந்த ஒரு விஷயத்துல வந்து அவர்களை பிழை கூறவும் முடியாது. ஏனென்றால் 2ஆம் தவணை பரீட்சை நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ் கட்சியினுடைய தலைவர்கள் வந்து எல்லாருமே சொல்லியிருந்தார்கள், அது பிரச்சனை இல்லை, இன்றைக்கு ஒரு நாள் ஒத்திவைத்து நாளைய தினம் அதனை நடத்தும்படியாகவும் கேட்டிருந்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக பாடசாலைகள் எல்லாமே திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி பேருந்து சேவைகளும் பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வளமை போலவே தான் இருக்கின்றது. குறுந்தூர பயணங்களுக்கு வந்து தனியார் பேருந்துகள் வந்து சேவையில் ஈடுபட்டாலும், நெடுந்தூர பயணங்களுக்கு அதாவது யாழ்ப்பாணத்திலிருந்து நீங்கள் கிளிநொச்சி போகணும், முல்லைத்தீவு போகணும் என்கின்ற சமயத்தில் அந்த பயணங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து அரசாங்க பேருந்துகள் வந்து சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே அந்த நடவடிக்கைகளுக்கு எந்தவித சிக்கல்களும் கிடையாது. சரி, இது வந்து முல்லைத்தீவு கிளிநொச்சி என்று பார்க்கின்ற பொழுது தற்பொழுது யாழ்ப்பாணம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே ஒரு பெரிய ஒரு சர்ச்சை போய்கொண்டிருந்தது. அதாவது தற்பொழுது நேற்றைய தினம் தளபதி விஜய் அவர்களினுடைய நடிப்பில் வெளியான லியோ படம் வந்து வெளியாக இருக்கின்றது. அந்த நிலைமையில இன்றைய தினம் அதனை போட வேண்டாம், அதனை நிறுத்தி வைக்கும்படியாக தளபதி விஜய் அவர்களுக்கே நேரடியாக எழுதியதாக ஒரு கடிதம் வந்து ஒரு போலியான கடிதமும் சமூக வலைத்தளங்களில் பரவப்பட்டு அது ஒரு பெரிய பேசு பொருளானது. அது இறுதியில வந்து அது போலியானது என்றும் சொல்லப்பட்டிருந்தது. அப்படி இருக்கின்ற பொழுது அதற்கு கருத்து தெரிவிக்கும் பொழுது தலைவர்கள் வந்து சொன்ன விஷயம் உண்மையிலே அதுல வந்து தாங்கள் எழுதவில்லை, ஆனால் அதில் சொல்லிடக்கூடிய விஷயங்கள் உண்மை என்றது. அதாவது திரையரங்குகள் வந்து நாளைய தினம் மூடி இருந்தால் நல்லம் அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் திரையரங்குகள் உண்மையிலேயே மூடப்பட்டிருக்கின்றனவா என்று சொல்லி நான் நேரடியாக போயிட்டு காணொலி எடுத்திருந்தேன். ஆனால் திரையரங்குகள் வந்து வளமை போலதான் காட்சிகள் வந்து போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே திரையரங்குகளும் வந்து மூடப்படவில்லை. அது மட்டுமின்றி பாடசாலைகளையும் பார்த்தீங்கன்னா பாடசாலைகளும் வளமை போலவே தான் நடந்து கொண்டிருக்கின்றது. கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கின்றன. ஸோ இப்படியாகத்தான் ஹர்தால் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது மட்டுமின்றி முற்றுமுழுதாகவே கடையடைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதையுமே நாங்கள் முற்றுமுழுது அப்படின்னு சொல்லிவிட முடியாது. நான் நேரடியாக சென்று பார்த்த அளவுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லினா உண்மையிலேயே இந்த வேலை நிமித்தமாக வேறு வேறு வெளி மாவட்டங்களில் இருந்து சிலர் வந்து இங்கு தங்கியிருந்து வேலை செய்யலாம். அப்படியானவர்களுக்கு உணவு தேவைகள் இருக்கும், அத்தியாவசிய தேவை தானே உணவு என்பது. அப்படி இருக்கின்ற பொழுது சில உணவு கடைகள் வந்து திறந்திருக்கின்றன, ஒரு சில பல கடைகளும் திறக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி அங்கங்கு ஒரு சில கடைகள் வந்து திறக்கப்பட்டிருக்கின்றன, முற்றுமுழுதாக அது மூடப்பட்டதான் என்று கிடையாது. சரி, இப்படியாக இருக்கின்ற பொழுது இந்த ஹர்தால் எண்ணத்துக்காக இன்றைக்கு அறிவிக்கப்பட்டது என்றதே தெரியாமல் நிறைய பேர் இருப்பார்கள், எதற்காக என்றதும் தெரியாமல் இருப்பார்கள். அந்த காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். முல்லைத்தீவு நீதிபதியான நீதிபதி சரவணராஜா அவர்களுக்கு வந்து உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டமை தொடர்பாகவும், அதாவது குறுந்தூர் மலை விவகாரம் தொடர்பாக அளிக்கப்பட்ட தீர்ப்பை வந்து மாற்றி அமைக்குமாறு கூறி அவருக்கு வந்து அச்சுறுத்தல் வழங்கப்பட்டதை நிமித்தம் வந்து அவர் வந்து வெளிநாட்டுக்கு தப்பி சென்றதாகவும், அந்த ஒரு கருத்தை முன்னிட்டு அதாவது நீதித்துறைக்கு வந்து சுயாதீனம் முக்கியம் அப்படின்னு சொல்லியும் இன்னும் பல கருத்துக்களையும் உள்ளடக்கியதாக அவர்கள் இந்த ஹர்தாலை வந்து முன்னெடுத்திருந்திருக்கின்றார்கள். இது வந்து எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கின்றது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் 100ல் 50% என்று சொல்லலாம். ஏன்னு நிறைய கடைகள் வந்து திறந்திருக்கின்றன, பாடசாலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன, திரையரங்குகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இப்படியாகவே போய்கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை வெளியிட்டு கொண்டு வருகின்றார்களாகவே. அதாவது ஒரு சிலர் வந்து இப்போதான் ஹர்தால் நடந்தாலும் கூட அதுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைச்சது கிடையாது, ஒரு பிரச்சனையை வைத்து ஹர்தால் என்று அறிவிப்போம், ஆனால் அதனூடாக எந்த ஒரு தீர்வுமே கிடைத்தது கிடையாது. பின்னர் எதற்காக அன்றாடமாக ஒரு வருமானத்தை நம்பி இருக்கக்கூடிய வியாபாரிகளினுடைய அன்றாட வாழ்வை பாதிக்கும் முகமாக இந்த ஒரு விஷயத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற மாதிரியாக ஒரு சிலருடைய கருத்துக்கள் இருக்கின்றது. ஒரு சிலர் இதனை வரவேற்கின்றார்கள். இப்படியாக இருதரப்பு கருத்துகள் இருக்கின்ற பொழுது உங்களுடைய கருத்து என்னன்றதை தெரிஞ்சு கொள்றதுல நான் ஆர்வமா இருக்கிறேன். சோ உங்களுடைய கருத்து என்னன்றதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.